ட்ரேடர்ஸ் அவங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மார்னிங் எழுந்துக்கிறாங்க, ட்ரேட் பண்றாங்க, தூங்குறாங்க, திரும்பி எழுந்து ட்ரேட் பண்றாங்க. சில டைம் ப்ராஃபிட் பாக்குறாங்க, நிறைய டைம் லாஸும் ஆகுது. பண்ணதே திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஹாப்பியா ஆகுறாங்க, லாஸ் வந்துச்சுன்னா சோகமாயி நெக்ஸ்ட் ட்ரேடு எடுக்க பயப்படுறாங்க. ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கு எப்பவுமே எதனா புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் கற்றுக்கிட்டதே திரும்பி கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டதே டெஸ்ட் வச்சு பார்த்தோம்னா பாதி பேருக்கு மறந்து போயிருக்கும். ஸோ எப்பவுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். புது புது ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் ட்ரேடர்ஸ் ரெண்டு அனலிசிஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று நார்மலாக ஃபண்டமெண்டல் அனலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ். ஸோ இன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சீரீஸாக போட போகிறேன், மறக்காமல் பாருங்கள். ஷார்ட் டேர்முக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வச்சு எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பொதுவாக எல்லா ட்ரேடர்ஸும் இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன? இந்த கேண்டில்ஸ்டிக்ஸில் இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா மேலே போகும், இல்லைன்னா கீழே வரும், இல்லைன்னா இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் இந்த மாதிரி ட்ரெண்டு வந்துச்சுன்னா பை ட்ரெண்டு, செல் ட்ரெண்டு, இதெல்லாம் தானே டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது. இப்போ இதுக்கப்புறம் எந்த ட்ரெண்டில் போகும், மேலே ஏறுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு டூல் மாதிரி. ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிரீன் கேண்டில் காமிச்சிருக்கேன், இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கிற அது ஃபுல்லாகவே வந்து அந்த ரியல் பாடி. அதுக்கு மேலே ஒரு லைன் போகுது, கீழே ஒரு லைன் போகுது. அந்த மேலே இருக்கிற லைன் வந்து அப்பர் ஷேடோ, கீழே இருக்கிற லைன் வந்து லோயர் ஷேடோ. ஸோ இந்த மேலே வரைக்கும் போயிட்டு வந்திருக்குல்ல, ஸோ அது வந்து ஹையு, லாஸ்ட்ல கீழே வந்திருக்கிறது வந்து லோ. எப்பவுமே வந்து கிரீன் கேண்டில்னா வந்து கீழே தான் ஓப்பனிங், ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கீழே தான் இருக்கும், அப்படியே மேலே போய் தான் அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோசிங் மேலே கீழே தான் ஓப்பனிங். நெக்ஸ்ட் நம்ம பியரிஷ் கேண்டலை பார்ப்போம். இது வந்து ஒரு ரெட் கேண்டில். ஸோ சென்டரில் இருக்கிற அந்த பாடி வந்து ரியல் பாடி, மேலே இருக்கிற லைனு கீழே இருக்கிற லைன் வந்து அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ. ஸோ இதில் எப்பவுமே வந்து என்னன்னா மேலே தான் ஓப்பனிங் இருக்கும், கீழே தான் க்ளோசிங் இருக்கும். ஸோ மேலேருந்து ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும் ரெட் கேண்டலில். ஆனால் கிரீன் கேண்டலில் கீழே தான் ஓப்பன் ஆகி மேலே தான் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக பேசிக்ஸாக நம்மளுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி தெரியும். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸில் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா, ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், இன்னொன்று வந்து டூ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், த்ரீ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், மோர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி நான் பிரிக்கிறேன். ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் வந்து ஒரு அஞ்சு பேட்டர்ன் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் இந்த ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம போய் ட்ரேட் எடுக்கலாமா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்துச்சு, ஸோ இதுக்கப்புறம் மேலே தான் போகும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே போய் ட்ரேட் எடுக்கலாமானா கிடையாது, அப்படி எடுக்கவே கூடாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்துச்சுன்னா வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வருதுன்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பேட்டர்னை நம்ம எந்த பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா டோஜி பேட்டர்னை தான் பார்க்க போகிறோம். இந்த டோஜி பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ ஓப்பனிங் வந்து 100 ருபீஸில் ஓப்பன் ஆகிருக்குன்னா மார்க்கெட் அப்படியே மேலே போகும்ல, அது 120-130 வரைக்கும் போகும் ப்ரைஸு. அதுக்கப்புறம் திரும்பி கீழே வந்து 50-40 வரைக்கும் கூட போகும் ப்ரைஸு. ஆனால் வந்து ஈவினிங் க்ளோசிங் டைமில் திரும்பி அந்த 100 ருபீஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து டோஜி. ஸோ இந்த பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் மேலே போகுமா கீழே வருமா, அது வந்து இன்டிசிஷன் பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். ஒரு பேட்டர்ன் வந்துச்சுனாவே அது வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது, நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த டோஜி பேட்டர்னுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்டில் போகும், அப்போ வந்து மேலே மேலே போகும். இல்லை ஒருவேளை பியரிஷ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அப்போ வந்து வந்து டவுன் ட்ரெண்டில் போகும், இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோஜிஸ் இருக்குது, ட்ராக்
டிராகன் ஃபிளை டோஜி, லாங் லெக் டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்ட்டு. இந்த டிராகன் ஃபிளை டோஜியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டிராகன் ஃபிளை டோஜினா வந்து டோஜினாவே ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சேமாக இருக்கும், அதுதான் டோஜி. ஸோ இந்த டிராகன் ஃபிளை டோஜினா ஹை ப்ரைஸில் தான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 ருபீஸில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அந்த ப்ரைஸு, அதுக்கப்புறமா வந்து அப்படியே கீழே 50, 40, 30, 60 அப்படி வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் க்ளோசிங் டைம் அப்போது 100 ருபீஸ்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மார்க்கெட் அந்த டே ஃபுல்லாகவே வந்து அந்த 100 ருபீஸ்க்கு மேலே போகல, 120, 130 அப்படிலாம் போகவே இல்லை. அந்த 100 ருபீஸ் கீழே ட்ரேட் ஆகி திரும்பி 100லேயே வந்து நின்று போச்சு, அது மேலே போகல. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து அது வந்து டிராகன் ஃப்ளை டோஜி பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு லாங் லெக் டோஜி பேட்டர்னு, அதில் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும், சென்டரில் இருக்கும், மேலே போகும், கீழே வரும். ஆனால் வந்து அந்த ஷேடோஸ் பார்த்திங்கன்னா அது போகிற வழி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 100லேருந்து 200 வரைக்கும் போகலாம், இல்லை வந்து 100லேருந்து கீழே அதே மாதிரி ஒரு 40, 30 அப்படி கீழே வரைக்கும் போகலாம், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து லாங் லெக் டோஜி. நெக்ஸ்ட் வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி. இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜியில் வந்து எப்படி இருக்கும்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து லோ ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 100 ருபீஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 3000 மேலே 110, 120, 130 அப்படியே மேலே மேலே போயிட்டு ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது திரும்பியும் அந்த 100 ருபீஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த 100 ருபீஸ்க்கு கீழே வரல, 90, 80 அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கீழே வரல, மேலே மட்டும்தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து என்னென்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் போகுமா டவுன் ட்ரெண்டில் போகுமா? இந்த டிராகன் ஃபிளை டோஜி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் தான். ஆனால் வந்து இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது, இது டவுன் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பியரிஷ் கேண்டிலோ இது கூட வந்துச்சுன்னா அப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டில் போகும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவரை புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா அது ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி மாறலாம். ஸோ அதனால கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து லாங் லெக் டோஜிலையும் வந்து ஸோ இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. இதுக்கப்புறம் புல்லிஷ் வந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் போகும், பியரிஷ் வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் போகும். ஸோ டிராகன் ஃபிளை டோஜினா வந்து அது ஒரு பியரிஷ் சிக்னல் தான். ஸோ இதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் தான். ஆனால் அதே மாதிரி கிரேவ் ஸ்டோன் டோஜியும் வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல் தான். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது வந்து மேலே தான் போகும். ஆனால் அதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புலிஷ் கேண்டல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம பை பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டல் வந்துச்சுன்னா அது திரும்பியும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. செகண்ட் பேட்டர்னா வந்து ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸ்பின்னிங் டாப் பேட்டர்னா வந்து ஸோ நல்ல ஒரு லாங் அப்பர் ஷேடோ இல்லை லாங் லோயர் ஷேடோ ஷேடோஸ் இருக்கும். ஆனால் வந்து அந்த ரியல் பாடி வந்து கொஞ்சம் இருக்கும், அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கும் ரொம்ப கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீனில் இருந்துச்சுன்னா அது புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, ரெட்டில் இருந்துச்சுன்னா பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு. ஸோ இந்த புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் மேலே தான் போகும், அப் ட்ரெண்டில் தான் போகும். ஆனால் இதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டல் எப்படி வருது அப்படின்லாம் பார்த்துட்டக்கப்புறம் தான் வந்து நம்ம அது பை ட்ரெண்டாக இல்லை அப் ட்ரெண்டில் தான் போகுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ணணும். அதே மாதிரி பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்லேயும் வந்து இதுக்கப்புறம் கீழே தான் போகும் அப்படின்ற ஒரு சிம்பிள் தான் வந்து பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன சிம்பிள் வருது, பியரிஷ் வருதா புல்லிஷ் வருதா அப்படின்ட்டு பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு டோஜினா என்ன, ஸ்பின்னிங் டாப்னா என்ன தெரிஞ்சிருக்கும், இதோட டிஃப்ரென்ஸும் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த கேண்டல்லேருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். தேர்டு பேட்டர்னா பெல்ட் ஹோட் லைன் பேட்டர்னா பார்க்கலாம். இந்த பெல்ட் ஹோட் லைன் பேட்டர்ன் அப்படின்னா ஏதோ ஒரு சைடில் ஷேடோ இருக்கக்கூடாது அந்த பேட்டர்னில், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து ஏதோ ஒரு சைடில் அப்பரோ இல்லை லோயரோ அந்த ஷேடோ வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து பெல்ட் ஹோட் லைன்ஸு. ஸோ இந்த புல்லிஷ் பெல்ட் ஹோட் லைனில் வந்து என்ன இருக்கும்னா லோயர் ஷேடோ இருக்காது, கீழே ஷேடோவே இருக்காது, ஆனால் அப்பர் ஷேடோ இருக்கும். ஆனால் அந்த பாடி வந்து ஒரு நல்ல ஒரு பெருசாகவும் இருக்கலாம் குட்டியாகவும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு சைடு இருக்கும், நல்ல ஒரு ரியல் பாடி இருக்கும், ஆனால் லோயர் ஷேடோ இருக்காது. ஸோ மேலே மட்டும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து புல்லிஷ் பெல்ட் ஹோல் பேட்டர்னும். நெக்ஸ்ட்டு வந்து பியரிஷ் பெல்ட் ஹோல் பேட்டர்ன் அப்படின்னா அப்பர் ஷேடோ இருக்காது. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து அப்படியே கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு கீழே ஒரு நல்ல ஒரு லோயர் ஷேடோ இருக்கலாம், அது திரும்பியும் அது மேலே போய் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம். ஆனால் வந்து அப்பர் ஷேடோவே இருக்கக்கூடாது, அது மேலே ப்ரைஸே போயிருக்காது. ஸோ இதுதான் வந்து பியரிஷ் பெல்ட் ஹோல் பேட்டர்ன். இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்ன் வந்துச்சுன்னா மேலே போகுமா கீழே போகுமா? பியரிஷ் பெல்ட் ஹோல் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது, கன்ஃபர்மேஷனுக்காக நெக்ஸ்ட்டு சிக்னலாக வந்து பியரிஷ் சிக்னல் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் பியரிஷ் பெல்ட் ஹோல் பேட்டர்னாக வந்து அது ஒரு டவுன்
ட்ரெண்ட் போகிறதுக்கான சிம்பிள் தான். அதே வந்து புல்லிஷ் பெல்ட் ஒரு பேட்டர்னா அதே வந்து அது ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு சிம்பிள் தான். ஆனால் அதே வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் வருதா இல்லை வேற என்ன பேட்டர்ன் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரேட் எடுக்கணும். போர்த்தா வந்து ஹேங்கிங் மேன் அண்ட் ஹேமர் பேட்டர்னை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேமர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஹேமர் பேட்டர்னில் வந்து அந்த கேனஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா லாங் லோயர் ஷேடோ இருக்கும், நல்ல பெருசாக கீழே வந்து ஷேடோஸ் இருக்கும், கொஞ்சமாக தான் ரியல் பாடி இருக்கும். ஸோ அந்த பாடி வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அப்பர் ஷேடோ கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அந்த பாடி ரொம்ப சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேங்கிங் மேன்னா வந்து நல்ல ஒரு லோயர் ஷேடோ நல்ல லாங்காக இருக்கும், அதே மாதிரி ஸ்மால் ரியல் பாடி இருக்கும், அப்பர் ஷேடோ கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு, கலர் தான் டிஃப்ரென்ஸ்னா அப்படி கிடையாது. கலர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இதுக்கு கலர் வந்து இது க்ரீனாக இருந்துச்சுன்னா இது ஹேமர், இது வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஹேங்கிங் அப்படின்லாம் கிடையாது. ரெட்டாக இருந்துச்சுன்னா அது ஹேமராக கூட இருக்கலாம், க்ரீனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹேங்கிங் மேனாக கூட இருக்கலாம். அப்போ எப்படி தான் வந்து இது ரெண்டுத்தையும் நான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறது, ஒரே மாதிரி தான் இருக்கணும், அது வந்து ஹேமர் ஹேங்கிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹேமர் அப்படின்னா வந்து இது வந்து முன்னாடி இருக்கிற கேண்டில்ஸ்டிக்கை பார்க்கணும் நீங்கள், இது வந்து ஹேமரா இல்லை ஹேங்கிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்ஸ்டிக்கு கீழே தான் வந்துச்சுன்னா வந்து அது ஹேமர், அந்த பேட்டர்ன் வந்து கீழே வரணும். அது ரெட்டாக இருக்கலாம் இல்லை க்ரீனாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அது வந்து அந்த பேட்டர்ன் வந்து கீழே இருக்கணும். கீழே இருந்துச்சுன்னா அது ஹேமர். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் வர அந்த பேட்டர்ன் வந்து மேலே இருந்துச்சுன்னா அது ரெட்டாக இருக்கலாம் க்ரீனாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம், அது மேலே வந்துச்சுன்னா அது வந்து ஹேங்கிங். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், இது ஹேமரா இல்லை ஹேங்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது அப் ட்ரெண்டில் தான் போகும். அது வந்து ஹேங்கிங் மேன் வந்துச்சுன்னா அது ஒரு பியரி சிக்னல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது கீழே தான் வரும். ஆனால் அது வந்து பியரி சிக்னல் வராமல் புல்லிஷ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹேமர்லேயும் வந்து அது பியரி சிக்னல் வந்துச்சுன்னா அது கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே நெக்ஸ்ட் கேண்டில் வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஹேமர்ன்றது வந்து ஒரு புல்லி சிக்னல் பேட்டர்ன் தான். அதே மாதிரி ஹேங்கிங்ன்றது வந்து ஒரு செல் சிக்னல் பேட்டர்ன் தான். லாஸ்ட்டாக நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா இன்வெர்ட்டட் ஹேமர் அண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இன்வெர்ட்டட் ஹேமர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்வெர்ட்டட் ஹேமரில் வந்து இதில் வந்து லாங் அப்பர் ஷேடோ இருக்கணும், ஆனால் வந்து ஸ்மால் ரியல் பாடி தான் இருக்கும். இது லோயர் ஷேடோ கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் வந்து லாங் அப்பர் ஷேடோ இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். இதில் வந்து அதே மாதிரி லாங் அப்பர் ஷேடோ இருக்கலாம், ஸ்மால் ரியல் பாடி இருக்கணும், ஸ்மால் லோயர் ஷேடோ இருக்கணும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதுலேயும் வந்து கலர் வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டார் இல்லை அது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர், ரெட்டாக இருந்துச்சுன்னா அது ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எந்த கலரில் வேணால் இருக்கும் அது. நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் ஸ்டிக்குக்கு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து அதுக்கு கீழே தான் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர், இல்லை அதுக்கு மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னு. ஸோ இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் வந்து ஒரு புல்லி சிக்னல் தான். இதுக்கப்புறம் ஒரு புல்லி சிக்னல் புல்லிஷ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேலே போகும். ஒருவேளை பியரிஷ் வந்துச்சுன்னா அது கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் நம்ம. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்லேயே வந்து நல்ல ஒரு செல் சிக்னல் தான், ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லி சிக்னல் வராமல் இல்லை ஒரு பியரிஷ் சிக்னல் வந்துச்சுன்னா அது வந்து கீழே போகும். புல்லி சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன்றது வந்து ஒரு பை சிக்னல் தான், ஆனால் அந்த பேட்டர்னை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன கேண்டில் வருது, புல்லிஷ் வருதா பியரிஷ் வருதா அப்படின்னு பார்த்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ன்றது வந்து ஒரு செல் சிக்னல் தான். இதுக்கப்புறம் வந்து கீழே தான் போகும், ஆனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் கீழே தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா கீழே போகும். அதே வந்து வேற வந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பை சிக்னல் காமிக்கும் இன்வெர்ட்டட் ஹேமர்னா, இது வந்து செல் சிக்னல் காமிக்கும் ஷூட்டிங் ஸ்டார்னா. ஸோ இப்போ ஹேங்கிங் மேன், ஹேமர் மேன், இன்வெர்ட்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், இது நாலுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஷேடோ இருக்கும், ஸ்மால் ரியல் பாடி இருக்கும், ஒரு சைடு சின்ன ஷேடோ தான் இருக்கும். ஸோ அது கீழே இருக்கிற ஷேடோ நிறைய இருந்துச்சுன்னா அது ஹேங்கிங் மேன், ஹேமர் மேன் வரும். அது முன்னாடி இருக்க கேண்டில்ஸ்டிக் பார்த்து.
அதே மேலே இருக்கிற ஷேடோ வந்து நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா அது இன்வெர்டட் ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார். இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த நாலுத்துக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம், நம்ம டோஜி பேட்டர்ன் பார்த்தோம், ஸ்பின்னிங் டாப்ஸ் பார்த்தோம், பெல்ட் ஹோட் லைன்ஸ் பார்த்தோம், ஹேங்கிங் மேனு, ஹேமர் பார்த்தோம், ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே என்னது, ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு. ஸோ இந்த ஒன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தால் அதுக்கு அடுத்தக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். இந்த கேண்டில்ஸ்டிக் வந்துச்சுன்னா அப்படியே போய் பிளைண்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டூ கேண்டில்ஸ்டிக்ஸ், த்ரீ கேண்டில்ஸ்டிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.